ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இத்தனை நாள் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சூப்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, மேக்ஸ் எக்ஸாமை தவிர நிறையா பேர் சரியா. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம அதாவது ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவுசெய்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸை டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம். உங்களோட கெரியர் வந்து எங்கே போய் உட்கார போகுது, எங்கே போய் நம்ம வந்து இருக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, ஸ்கூல்லேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம் சரியா. அப்போ ஸ்கூல்லேருந்து நம்ம வெளியே வரும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதாவது நம்ம டுவெல்த்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டுவெல்த்து மார்க் ஷீட் நம்ம கையில் வந்தோம், டூப்ளிகேட் மார்க் ஷீட் தான் நம்ம ஃபஸ்ட்டு கையில் கொடுப்பாங்க சரியா. அந்த மார்க் ஷீட் வாங்குறப்ப கூடையே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட டிசி சரியா, மாற்று சான்றுன்னு சொல்லுவோம், டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சரியா, டிசியை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமிஸ் நம்பர், EMIS அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். எமிஸ் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எமிஸ் நம்பர் ரொம்ப அதை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா தெரிஞ்சு வச்சுங்க. உங்கள் மொபைலில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சேவ் பண்ணிங்க சரியா. கண்டிப்பாக எமிஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். இன்னமும் யாருக்கும் மெயில் ஐடி இல்லைன்னு வச்சுங்களேன், மெயில் ஐடியை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் மெயில் ஐடி நிறையா உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா. உங்கள் நேமுக்கு இண்டிவிஜுவலாக மெயில் ஐடி இல்லை அப்படின்னா தயவுசெய்து மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காண்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸ்கூலில், அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ஹால் டிக்கெட், டுவெல்த்து ஹால் டிக்கெட்டை நீங்கள் விசாரம் என்ன பண்ணுறீங்கன்னா கிழிச்சு தூக்கி போடுறாதீங்க. டுவெல்த்து ஹால் டிக்கெட்டு வந்து நிறையா கவுன்சிலிங்க்கு தேவைப்படும். அதனால் டுவெல்த்து ஹால் டிக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா பத்திரமா நீங்கள் வச்சுருங்க. டுவெல்த்து ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சில ஸ்கூலில் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா டுவெல்த்து ஹால் டிக்கெட்டை நீங்கள் கையில் வாங்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேத்துக்கோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டையில் இருக்கும் சரியா. அது வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ வர ரீசெண்டாக என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு சரியா. அதனால் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஆட்கள் வந்து தயவுசெய்து போய் அப்ளை பண்ணுங்கள். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உங்கள் மெயிலுக்கு வரும், உங்கள் மெயிலேருந்து என்ன இப்போல்லாம் சொல்லி பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்து வாங்கிங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஜிட்டல் ஃபார்மெட் தான் இனிமேல் என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தா அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் என்ன பண்ணி மாற்றாமல் இருப்பீங்க, மாற்றிடுங்க. டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th டுவெல்த் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் சொல்லுவோம். அதனால் உங்கள் சீனியர் யாராவது சொல்லியிருப்பாங்க, நீ 7.5 ரிசர்வேஷன்னா போனஃபைஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்டா, அதை இப்போயே வாங்கி வச்சுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ வாங்கணும் தேவையில்லை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா கவுன்சிலிங்கில் அதை என்ன பண்ணுறேன்னா கேட்குறதில்ல. உங்கள் எம்இஸ் நம்பர் மூலியமாகவே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th டுவெல்த் வரைக்கும் படிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் எம்இஸ் நம்பர் வச்சு என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அதனால் மேக்ஸிமம் அது தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா கொடுக்குறோம். அதை நீங்கள் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஃபாலோ பண்ணால் போதுமானது. அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுறது பார்த்தீங்க வாங்கிருங்க. அதே மாதிரி உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு, உங்களோட 12th சர்டிஃபிகேட்டு, உங்களோட 11th சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்துலேயும் உங்களோட நேம் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதனால் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஒரு ஆளுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் போய் ரூரல் ஏரியாவில் பசங்க இருக்கிற பசங்களுக்கு யூடியூப் வந்து எப்படி நம்ம எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னமும் ரூரல் ஏரியா இருக்க பசங்களுக்கு தெரியல. அதனால தான் நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறது எல்லாமே ரூரல் ஏரியாவுக்கு நம்ம போனதே காரணம் வந்து அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.